ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. முஸ்லீம்கள் யார் யார் உரிமையாளராக இருக்காங்களோ அந்த கடையெல்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அதுவும் வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்ம கண் முன்னாடி வந்தாலும், சட்ட முஸ்லீம்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பழனி இருக்குது பார்த்தீங்களா, பழனியில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்திங்களா, அது எல்லா கடையும் டீ கடையாக இருக்கட்டும் அல்ல எல்லா கடையுமே மலை கலந்து முஸ்லீம்கள் மற்றவங்களும் சேர்ந்து வச்சுருவாங்க. இப்போ யாரோ ஒரு விஷமத்தை வந்து தூவி என்ன பண்ணுறாங்க சொன்னிங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கடையெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணுறாங்க. இப்போது அந்த நுழைவு வாயு போர்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த போர்டிலே வந்து இந்துக்களை தவிர வேறு யாரும் மேலே ஏறக்கூடாதுன்னு போட்டுருக்கு. அதுவும் வந்து அந்த அறநிலைத்துறை நிர்வாகம் சார்பாகவே இந்த போர்டு வைக்கப்பட்டது தான் இது கொடூரத்தின் உச்சமாக தெரியுது. இப்போ நம்ம யூபியை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால், யூபியில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி நடக்குது, அங்கே அப்படி கொடூரங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறது எதிர்பார்த்து தான். யூபியில் வந்து கங்கை போன்ற நதிகளில் முஸ்லீம்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க, கால் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி அள்ளுறதுக்கு அனுமதி இல்லைங்க. முஸ்லீமும் முஸ்லீம் அவனுடைய கணவன் மனைவி குழந்தை இறங்குறாங்க, நீ முஸ்லீம் தானே வெளியேறு வெளியேறுன்னு பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. எந்தெந்த வகையிலேயே இருப்பான், வலதுசாரின்ற போர்வையில் வருவான், நடுநிலையார்ன்ற போர்வையில் வருவான், நான் வந்து ஊடகவியலாளர்ன்ற போர்வையில் வருவான், நான் சயின்டிஸ்ட்ன்ற போர்வையில். ஆனால் ஆக மொத்தம் ஒரே குட்டையில் ஒரே ஒரு வட்டத்தில் வந்து நிற்பானுங்க. இந்தியாவில் பிறந்த மதம்னா புத்த மதம் இருக்கா இல்லையா, அந்த மதத்தை இந்தியாவில் இல்லாமல் ஆக்கணுது எவ்வளோ திறமை அவங்க, உங்களால் முடியுமா என்னால் முடியுமா? பேரை கூட மாற்றிட்டு இருக்காங்க, இந்து பேரைகளாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து இனம் கண்டு அந்த ஹோட்டலில் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னுச்சுன்னா, அப்போ இவனுங்க எந்த அளவுக்கு புளியோரத்தை எடுத்து வச்சுருக்கானுப்பாரு. ஆனால் ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களாக தானே இருக்காங்க. ஏன்னா லூஸு போயிலுங்க, மென்டலுங்க இவனுங்க. நான் ஆனால் அந்த ஒரு கோவில சோறு உருவாக்குறது விவசாயிலேருந்து அது மார்க்கெட்டுக்கு வந்து அது நம்ம ஹோட்டலில் வாங்குற வரையிலும் எத்தனை இந்துக்கள் அது வந்து பலனடைஞ்சிருப்பாங்கன்றது இந்த முட்டா பயிலுங்களுக்கு தெரிஞ்சுன்னா இவனுங்க இந்த போன்ற கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டானுங்க. இவனுங்க இந்துக்கள் வாங்குவாங்க தீபாவளிக்கு, முஸ்லீமுக்கு என்ன வேலை போய் வாங்குவாளுங்க. ஏன்னு சொன்னால் தீபாவளி நேரத்தில் தான் சிறப்பான டிசைன் எல்லாம் வந்திருக்கு, நான் போய் வாங்கன்னு போய் நிற்பாரு. அப்போ இங்கே வந்து நீ இந்து முஸ்லீம்னு பிரிச்சுறேன், அப்போ ஒவ்வொருத்தரும் இதேமாரி பிரிச்சுறேன், அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன முடிக்கிட்டு போகும். கேட்டால் என்ன பண்ணும், நான் இடதுசாரின்னுவான், இடதுசாரியில் கூட ஒரு பாப்பா இருப்பான், அந்த விஷமத்தை போடும்போது கரெக்டாக போட்டுருவான், ஆனால் இடதுசாரிங்க நான், நான் மதசார்பற்ற வாய்ப்பேன்னுவான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். பெரிதும் பெருகல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தர் இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் வந்து கன்வர் யாத்திரை வந்து ஆண்டாண்டு நடைபெறுவது வந்து வழக்கம். ஒவ்வொரு வருஷமே அந்த கன்வர் யாத்திரையின் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வழியாக செல்வது வந்து வழக்கம், முசாஃபர் நகர் வழியாக. அந்த முசாஃபர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடைகள் உணவகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் நடத்தி வரக்கூடிய கடைகள். ஸோ இந்த கன்வர் யாத்திரையின் போது இந்த ஆண்டு வந்து நிறைய இஸ்லாமியர் கடைகள் வந்து, அதாவது அவங்களுடைய ஹோட்டல்ஸில் வெஜ் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, நான்வெஜ் ஹோட்டல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கடைகளுமே வந்து இப்போ இந்த வருஷம் வந்து மூடிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம், ஆக்சுவலாக வந்து கன்வர் யாத்திரைனா என்ன, ஏன் இஸ்லாமிய உணவகங்கள் மட்டும் அங்கே மூடப்பட்டது? கன்வர் யாத்திரைன்றது சனாதனத்து கோட்பாட்டின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு யாத்திரை தான், அது ஒரு விழா, அது திருவிழா, கோயில் திருவிழா. அது வந்து தொடர்ந்து பல நாட்கள் நடக்கும், பல மாநிலங்கள்லேருந்து மக்கள் வந்து வருவாங்க அந்த விழாவுக்கு வராங்க. அந்த விழாவுக்கு வரும்போது அப்போ இயற்கையாக விழாவுக்கு மக்கள் வராங்கன்னு சொல்லும்போது அங்கே வியாபாரம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும், அதுவும் குறிப்பாக வந்து உணவு வகைகள் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்போது அப்போ அந்த உணவகங்கள் நிறைய இருக்குது. இது காலங்காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இஸ்லாமிய கடைகள் தான் இருந்துருக்கு முசாஃபர், அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அந்த கடை வச்சுட்டு இருந்திருக்காங்க, அதில் இந்துக்களும் வச்சுருந்துருக்காங்க, ரெண்டு பேரும் இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அசைவ உணவகங்களை விட சைவ உணவகங்கள் தான் ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க. ஓகே, சைவ உணவகங்களை
இப்போ இந்நிலையில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு பிறகு வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது இல்லைங்களா, அங்கங்கே பிரச்சனை நடக்குது. இப்போ முஸ்லீம் கடைகள்லாம் அடித்து அடிக்கப்படுது, அல்லது கோவில் பக்கத்தில் இருக்கிற எதுனா முஸ்லீம் கடை வச்சு தான் அடிக்கிறாங்கன்றதுக்காக இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இயற்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பெயர்கள் கூட வந்து அது இஸ்லாமிய பெயர் இல்லாமல் சாதா பொதுவான பெயர்களாக வச்சுக்கிறாங்க. பெதுவான பெயர்களை வச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் அங்கே கடை நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்போ சமீபத்தில் வந்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா கடையும் மூணு இழுத்து, அதாவது முஸ்லீம் கடையெல்லாம் முடியுங்க அப்படின்னு சொல்லி, முஸ்லீம்கள் யார் யார் உரிமையாளர்களாக இருக்காங்களோ அந்த கடையெல்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அதுவும் வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்ம கண் முன்னாடி வந்தாலும், நீங்கள் அந்த யூபியை தவிர்த்துட்டு இப்போ தென் மாநிலம் தமிழ்நாட்டில் எடுத்தீங்க, தமிழ்நாடு எடுத்தீங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாருடைய ஆட்சி, திமுக ஆட்சி, சாட்சாத் முஸ்லீம்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பழனி இருக்குது பார்த்தீங்களா, பழனியில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை வந்து கோயில் மலை மேலே இருக்குது, நம்ம மலை முழுக்க வந்து ஃபாரஸ்டுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபாரஸ்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆனால் மலை மேலே தான் கோயில் இருக்குது. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படின்னு சொன்னால், அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டும் இல்லாத முஸ்லீம் இஸ்லீம் எல்லாருமே போவாங்க. இப்போ ஃபாரினர்ஸு அந்த மலையை சுற்றி பார்க்குறது, அந்த காற்றோட்டம் நல்லா, அது ஒரு சுற்றுலா பயணிக்கு உண்டான அது கோயில் அங்கே இருக்குன்றத சிறப்பம்சத்தை விட அது ஒரு சுற்றுலா தடமாகவே இருந்துட்டு வந்தது இதுகால் வரை. இப்போ சமீபமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களும் கடை வச்சுருக்காங்க அந்த மலைக்கு மேலே வந்து, அது எல்லா கடையும் டீ கடையாக இருக்கட்டும் அல்ல எல்லா கடையுமே மலை கலந்து முஸ்லீம்கள் மற்றவங்களும் சேர்ந்து வச்சுட்டு, இப்போ யாரோ ஒரு விஷமத்தை வந்து தூவி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னிங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கடையெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு இப்போது அந்த நுழைவு வாயில் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டுலேயே வந்து இந்துக்களை தவிர வேறு யாரும் மேலே ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது எங்கே, நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், இது சாட்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரம். அதுவும் இந்த திமுக ஆட்சியில் இப்போ சமீபமாக 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், பழனி கோயிலில் வந்து அந்த பழனி கோயிலெல்லாம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிருக்கேன், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து வந்துட்டானே, இதனால வரலீங்க. இப்போ வந்து போர்டே போட்டிருக்காங்க, இது அறநிலையத்துறைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உட்பட, இஸ்லாமியர்னா நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட போகிறதில்லை, அதே நேரத்தில் நாங்கள் வந்து மேலே வந்து போய் காட்டோட்டமோ அதே சுற்றுலா தான். இப்போ முஸ்லீம்களை தவிர வேறு யாருன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ் ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு மிகப்பெரிய சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் வந்து அந்த அறநிலைத்துறை நிர்வாகம் சார்பாகவே இந்த போர்டு வைக்கப்பட்டது தான் இது கொடூரத்தின் உச்சமாக தெரியுது. இப்போ நம்ம யூபியை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால், யூபியில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி நடக்குது, அங்கே அப்படி கொடூரங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறது எதிர்பார்த்து தான். ஆனால் இந்த திமுக திராவிட ஆட்சி திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை நம்ம பார்க்காம இருக்க முடியாதுன்றேன். யூபியில் நடக்கிறது 100% ஒரு கொடூரத்தன்மைனா, இது 200% கொடூரத்தன்மையாக தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறதே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது பழனியில் நடந்துட்டு இருக்கு, இப்போ போர்டே போ வச்சுருக்காங்க. அப்போது இவங்க பாருங்கள், அந்த உணவகங்கள் சுற்றுலா தலங்கள் இது போன்ற இடங்களாக வந்து வச்சு இந்த இடம் வந்து ஏன் புனித, அதாவது ஆறு வந்து என்னங்க, இப்போ நானும் சொல்கிறேன் ஆற்றில் வந்து இது முஸ்லீம் ஆறு, இது கிறித்துவ ஆறு, இது இந்து ஆறுன்னு சொல்லுவாங்களாங்க, அப்படிலாம் கிடையாது. நதினா ஒரு நதி பேர், யூபியில் வந்து கங்கை போன்ற நதிகளில் முஸ்லீம்களுக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க, கால் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி அலறதுக்கு அனுமதி இல்லைங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பாருங்கள், நீர் அது இயற்கையாக வரக்கூடிய நதிகள், அது எல்லோருக்குமே பொதுவானது, பொதுவானது அது எந்துக்கும் சம்மந்தம் இல்லை, முஸ்லீமுக்கு சம்மந்தம் இல்லை, கிறித்துவனுக்கு சம்மந்தம் இல்லை, இயற்கை தரும் நன்கொடை அது. அந்த நன்கொடையில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து யூபியில் வந்து ஒரு ஆற்றில் வந்து ஒரு முஸ்லீம் அவனுடைய கணவன் மனைவி குழந்தை இறங்குறாங்க, நீ முஸ்லீம் தானே வெளியேறுன்னு பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க, நீங்கள் இங்கே வரக்கூடாது, எங்கள் இந்த நீர்லாம் நீ காலையை வைக்கக்கூடாதுன்றான். அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கொடூர ஒரு தன்மையோடு வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க பார்த்தீங்க, நீரில் என்ன இருக்குது, தண்ணியில் என்ன இருக்குது. இப்போ 1 by 1 இவங்க வந்து என்னென்னு சொன்னால், இந்த முக்கியமான இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் வந்து முஸ்லீம்கள் வியாபாரத்தில் வந்து ஒரு வியாபார ரீதியாக அவங்க வந்து வராங்க போகிறாங்கன்னு போது, அப்போ அதெல்லாம் முடக்கணுன்றது தான் இவங்களுடைய திட்டம். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீர்னு இந்த தெருவில் வைக்காத கடை அப்படின்றான், அவன் 100 ஆண்டுகளாக அந்த கடை, அவன் தாத்தா அவனுடைய அப்பா பிறகு புள்ள பேரன் இப்படி வச்சுட்டு இருக்கான், திடீர்னு இந்த இடத்துல வைக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசும் வந்து என்ன பண்ணுது, அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கார்ப்பரேஷன் உத்தரவு கொடுத்து இந்த இடத்துல கறிக்கடை வைக்காதுன்னு கறிக்கடையை தூக்குறானுங்க. இல்லை, இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஆர்டிக்கல் கூட நான் ஒரு பிரபல செய்தி நிறுவனத்திலேருந்து வந்துச்சு, அந்த ஆர்டிக்கலையும் நானும் படித்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ரிப்போர்ட்டையும் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி பல்லாண்டு காலமாக அங்கே வந்து கடை வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் வந்து இஸ்லாமியர்களே நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைவ கடையாக தான் நடத்திட்டு வராங்க.
நான்வெஜ்லாம் அதிகமாக அவங்க இதெல்லாம் போடுறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாதது ஏன் இந்த வருஷம் வந்து இந்த கண்வர் யாத்திரையின் போது வந்தது? இல்லை அதாவது ஏதாவது காரணத்தை ஒவ்வொரு நாள் தூங்கி இருந்தோன்னே நீங்கள் என்ன பிரச்சனையை உருவாக்கலாம், என்ன மதக்கலவரத்தை ஆரம்பிக்கலாம், இப்படி தான் இவங்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் வந்து சாகா பயிற்சியில் இவங்க பயிற்சி பெறதே என்ன அதுதானே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த வழிகளில் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து விஷமத்தனத்தை விஷம பிரச்சாரத்தை நீங்கள் வந்து தூங்கணும். அதன் மூலயமா வந்து இந்தியாவில் வந்து ஒரு கலவர பூமி ஆக்கணும். அந்த கலவர பூமி மூலயமா நம்ம அரசியல் ஆராய்ச்சி தேடணும். இதுதான் அரசுடைய சித்தாந்தம். ஆனால் தான் பாருங்க அவங்க எல்லாமே ரகசியமாக பேசுவாங்க. உறுப்பினர் அட்டை இருக்காது, இவன் தான் ஆர்எஸ்எஸ் காரணம்னு தெரியாது. இப்போ அப்துல் ரஹீம் தடா ரஹீமா, ரஹீம் நல்லா தெரியும், குகுனா குகன்னு தெரியும், குகன் என்ன கான்செப்டில் இருக்காருன்னு தெரியும், ரஹீம் என்ன கான்செப்டில் இருக்காருன்னு தெரியும், ரஹீமுடைய சித்தாந்தங்கள் என்னன்றது தெரியும், குகனுடைய சித்தாந்தங்கள் தெரியும். ஆனால் இந்த பயல்களுடைய எவனுடைய சித்தாந்தமும் நமக்கு தெரியாது. எப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்லுங்கள், யாராவது ஒரு சித்தாந்தத்தை நான் இந்த சித்தாந்தம்னு சொல்லுவேன்னு சொல்லுங்கள். எந்தெந்த வகையிலையோ இருப்பான், வலதுசாரின்ற போர்வையில் வருவான், நடுநிலையார்ன்ற போர்வையில் வருவான், நான் வந்து ஊடகவியலாளர்ன்ற போர்வையில் வருவான், நான் சயின்டிஸ்ட்ன்ற போர்வையில் வருவான். ஆனால் ஆக மொத்தம் ஒரே குட்டையில் ஒரே ஒரு வட்டத்தில் வந்து நிற்பானுங்க. நாம் வந்து வெளிப்படையான தன்மையை கொண்டவங்க, இந்தந்த தன்மை தான், இந்தந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நம்முடைய விவாதமே கொண்டு போவோம். என்னுடைய கட்சி இதுதான், அந்த கட்சிக்கு நான் தலைமை பொறுப்பில் இருக்கேன், அடையாளப்படுத்திக்குவோம். ஆனால் அவனுங்க எப்படி அப்படி ஒரு அடையாளமே படுத்த மாட்டாங்க. இப்போ விளையாட்டு விமர்சகர் அந்த சிம்மன் ஸ்ரீராமன் திடீர்னு பாருங்கள் படம் எடுக்கிறாரு பாருங்கள், அடிக்கடி கொத்தர சுமன் ஸ்ரீராமன் யார், நம்மளாம் இதுக்கு நாள் வரையிலும் நான் பார்த்துட்டு வந்தது யார் சுமன் ஸ்ரீராமன் யார். ஆமாம், ஒரு நல்ல விளையாட்டு விமர்சகர், விமர்சன அதை ஒரு காமெடியாக நல்லா கிண்டலாக பண்ணுவார், நம்மளாம் ரசித்து பார்த்துருந்தோம் சுமன் ஸ்ரீராமன். அதே சுமன் ஸ்ரீராமன் அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு ஊடகங்களில் உட்காரும்போது தான் அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியுது பாருங்கள். பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? அதேமாதிரி ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் வீரரை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்தில் அவன் அரசியல் ரீதியாக பேசும்போது தான் பாருங்கள் வாயிலேருந்து ஒரே நாத்தமாக அடிக்குது பாருங்கள். அந்த சனாதன கோட்பாட்டு கொள்கையில் தான் வகுத்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே அப்படி தான் அவனுங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம உள்ளே என்ன இருக்கோ அதான் புறமும் பேசிக்கோம். ஆனால் அவங்களுடைய சூழ்ச்சி சூட்சமும் நடந்தவங்க. இந்த சனாதன கோட்பாடுகளை அவங்க நேரம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவானுங்க. அப்போ தான் நம்ம வந்து அடா இவனா அப்படின்ட்டு தோணும் நமக்கு. அவன் எல்லா கட்டத்திலும் இருப்பான். அதேமாரி இந்தியாவில் வந்து வந்த புரட்சிகர அமைப்புகள் இருந்து எல்லா அமைப்புகளும் ஊடுருவிட்டான் பார்ப்பனர்கள். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்ப்பான் ஊடுருவி தான் இல்லாமல் ஆக்கணும். அவ்வளோ ஏங்க, இந்தியாவில் தோன்றிய புத்த மதத்தில் ஊடுருவி புத்த மதமே இல்லாமல் இந்தியாவில் ஆக்கிட்டாங்க. இந்தியாவில் பிறந்த மதம்னா புத்த மதம் இருக்கா இல்லையா? அந்த மதத்தை இந்தியாவிலே இல்லாமல் ஆக்கணுது எவ்வளோ திறமை அவனுக்கு? உங்களால் முடியுமா என்னால் முடியுமா சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்து மதம் உட்பட கிறித்துவ மதம் இஸ்லாம் மதம் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள் தான். நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இல்லை, மதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தான். அதேமாரி அது எந்த புரட்சிகரமான கொள்கைகளாக இருந்தாலும் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கைகள் தான், அது கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாமே. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த மதம் வந்து இந்தியாவில் தான் பிறந்தது. ஆமாம், அதுவே இல்லாமல் ஆகிட்டான் பாருங்க. ஆகணும்னா இல்லை இந்தியாவில் இன்னைக்கு சீனாவில் இருக்குது, இதில் ஜப்பானில் இருக்குது புத்த மதம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இல்லாமல் ஆக்கணும் இல்லையா? அது இந்த பான் பண்ண சூழ்ச்சி. அதான் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் வந்து அமைதியாக இருந்து அவனுடைய விஷமத்தை வந்து காட்டுவான். இப்போ அதே அடிப்படையில் தான் இப்போ வந்து என்ன பண்ணுறான் யூபியில் வந்து இப்போ பாருங்கள் ரோடு பேரெல்லாம் மாற்றுறான். ரோடு பேரெல்லாம் முகலாய மன்னர்கள் அதிகமாக வந்து அங்கே ஆண்டு இருக்காங்க அந்த பகுதியை. அப்படி இருக்கும்போது அவங்க ஆளும்போது அவங்க ஆண்டுகை பிறகு வெள்ளக்காரன் ஆண்டா, வெள்ளக்காரன் ஆட்சிக்கு பிறகு 60-70 ஆண்டுகளாக வந்து ஜனநாயக நாடாக வந்து இந்தியா ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது திடீர்னு இவனுக்கு வந்துட்டு நீ ரோடு பேர் மாற்றிட்டா இது சாதனையா, அல்லது இது கிரிக்கெட் மைதானத்து பேரை மாற்றிட்டா சாதனையா, மாவட்டத்து பேர் மாற்றிட்டா சாதனையா, என்ன நினைக்கிற நீ? அப்போ இவங்களுடைய அந்த சித்தாந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் வந்துட்டு இருந்தால் பசிச்சு நீட்டாக போனால் ஒர் 5 ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வந்தேன். என்ன சாம்பார் ரசம் நல்லா இருக்குன்றதுக்காக போகணும் சாப்பிட்டு வரோம். நம்ம வந்து அப்படி தான் பார்க்கோம் எங்கே நல்லாயிருக்கும் சாப்பிட்லான்றது. அவங்க ஹோட்டலில் 5 ஹோட்டலாக இல்லை இந்து ஹோட்டலாக முஸ்லீம் ஹோட்டலாக கிறித்துவ ஹோட்டலாக நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து மூளையே ஒரு களிச்சாடை நிரம்பிங்களா? களிச்சாடை தான், களிச்சாடை நிரம்பினதெல்லாம் இல்லை, அவன் களிச்சாடை தான் உண்டு. அப்படி சித்தாந்தமே அப்படி தானே விஷமத்தை தூவுறது. நீங்கள் ஏதாவது ஒரு அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களா ஃபஸ்ட்டு, ஏதாவது ஓ இது இந்து ஹோட்டலா கிறிஸ்டின் ஹோட்டலா இஸ்லாமியர் ஹோட்டலா அப்படின்னு பார்க்குற ஆட்களும் இருக்காங்க? இருக்கிறதும் அது நடக்குது. அப்போ இப்போ அது அதனால தான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து அவங்க அதுலேயும் கூட பாருங்கள் கொஞ்சம் பேர் அந்த பேரை கூட மாற்றிட்டு இருக்காங்க, இந்து பேரைகளாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து இனம் கண்டு அந்த ஹோட்டலில் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லி ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ இவனுங்க எந்த அளவுக்குள்ளேயும் ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள்.
ஆனால் ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களாக தானே இருக்காங்க. இல்லை லூசு போயிடுங்க, மென்டலுங்க இவனுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹோட்டலில் நீ வந்து முஸ்லீம் வச்சிருக்கான்னு மூடுறேங்க. சரி ஓகே. அந்த வேலை செய்கிற மேனேஜர் மோதல் கொண்டு அவன் கூலி வேலை செய்கிற எல்லாமே இந்துக்கள் தானேங்க. அதில் வந்து ஒன்றில் அரிசி வந்து விற்பனை ஆகுதுங்க, அரிசி வந்து யூஸ் ஆகுதுங்க. அந்த அரிசி மூலயமா விளைவிக்கிறது யார், ஒரு இந்துவாக இருப்பாங்க. அதை கொண்டு வரவும் ஒருத்தன் இந்துவாக இருப்பாங்க. நாங்கள் காய்கறி கொண்டு வரவும் ஒரு இந்துவாக இருப்பாங்க. அது முஸ்லீம் மட்டும் மூலாதாரம், அதில் வரக்கூடிய லாபம் எல்லாம் முஸ்லீமும் மட்டும் போகிறதில்லை, அதை சுற்றி ஒரு சமூகம் பயனடையுதுங்க. ஒரு சமூகம் என்பது இஸ்லாமிய சமூகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ அந்த சாதி மதம் அப்பாற்பட்டு பயன்படுறதுங்க. நீங்கள் ஒரு கோவில் சோறை நீங்கள் தின்னுட்டு காசு கொடுத்துட்டு போயிடுங்க, ஆனால் அந்த ஒரு கோவில் சோறை உருவாக்குறது விவசாயிலேருந்து அது மார்க்கெட்டுக்கு வந்து அது நம்ம ஹோட்டலில் வாங்குற வரையிலும் எத்தனை இந்துக்கள் அது வந்து பலனடைஞ்சிருப்பாங்கன்றது இந்த முட்டா பயிர்களுக்கு தெரிஞ்சுன்னா இவனுக்கு இந்த போன்ற கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டானுங்க. இவனுங்க எல்லா மக்களுமே அந்த உழைப்பில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. உண்மைதான், புரியுதுங்களா இல்லையா? டைரக்டாக யாருமே வந்து இது பண்ணுறது இல்லையா? இன்றைக்கி வந்து அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு விவசாயியும் விவசாயம் பண்ணுறான், அவங்ககிட்டருந்து ஒருத்தன் வாங்குறான், அதை ஒருத்தர் மார்க்கெட் விற்கிறான், மார்க்கெட் கடையில் விற்கிறான், கடையிலேருந்து ஹோட்டல் வாங்கிட்டு வரான், ஹோட்டலில் வந்து நாலு பேர் வேலை செய்கிறாங்க. நாலு பேர் எல்லாமே பாருங்கள், எல்லாமே முஸ்லீம்களா? நீ முஸ்லீம் ஹோட்டலை மூடிட்டு முஸ்லீம் ஹோட்டல் நஷ்டமாச்சுன்னா அது முஸ்லீம் மட்டுமா லாபம்? முட்டை இதெல்லாம் முட்டியில் மூளை இருக்கிற பேர் செயல்பாடுங்க இதெல்லாம். புரியுதுங்களா இல்லையா? அவங்களுக்கு எல்லா தொழிலும் கலப்படம் தான் இந்தியா. பல மலர்கள் ஒரு மாலையாவது போல் பல விதமான இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு கொண்டது தான் ஒரு இந்தியா. இந்தியாவில் அப்படி இருந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவும் தான் நல்லா இருக்கான். நீ இந்து கடலை இந்துக்களே வாங்க, முஸ்லீம் கடலை முஸ்லீம் கடலை, இந்து கடலை இந்துவை வாங்கினேன்னா எப்படி அது? ஒரு வெறுப்பு பேச்சு. வெறுப்பு இல்லை, இது வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள். நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கூட வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து பாருங்கள் சாப்பிடாமல் இருந்தாக 80% பொருளாதாரம் நஷ்டமாகுங்க உலகத்திலேயே. ஏன் சொன்னால் முஸ்லீம் வந்து 100 ரூபா சம்பாதிச்சுனா 90 ரூபா தின்னுத்துருவான். நீங்கள் யார வேணால் கேட்டு பாருங்கள், 90 ரூபாய் தின்னுட்டு 10 ரூபா தான் சேமித்து வைப்பான். ஆனால் மற்றவன் 10 ரூபா தான் தின்னுட்டு 90 ரூபா சேர்த்து வைப்பான். அப்போ உலக பொருளாதாரமே நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் பொங்கல் பொங்கல் வந்து முஸ்லீம் பெரும்பாலும் கொண்டாட மாட்டாங்க. பொங்கல் தமிழர் பண்டிகை இருந்தால் முஸ்லீம் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் நேரங்களில் நீங்கள் எல்லா ஜவுளி கடையிலையும் போய் பாருங்கள், முஸ்லீம்களாக நிற்பாளுங்க பாருங்கள் பொம்பளைங்க. ஏன்னு சொன்னால் பொங்கல் நேரத்தில் ஒரு விதவிதமான டிசைன்கள் விலை உயர்ந்த மற்றும் அது ஒரு தரமான பொருட்கள்லாம் வந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வாங்கி வச்சுட்டு தான் நல்லன்னு முஸ்லீமெல்லாம் பண்ணிப்பான். சரி பொங்கலை கூட விடுங்க, தீபாவளிக்கு போய் நீங்கள் பாருங்கள். தீபாவளிக்கு துணி கடையில் போனீங்கன்னு சொன்னால் இந்துக்கள் வாங்குவாங்க தீபாவளிக்கு, முஸ்லீமுக்கு என்ன வேலை? போய் வாங்குவாளுங்க. ஏன்னு சொன்னால் தீபாவளி நேரத்தில் தான் சிறப்பான டிசைன் எல்லாம் வந்திருக்கு, நான் போய் வாங்கணும்னு போய் நிற்பாரு. அப்போ இங்கே வந்து நீ இந்து முஸ்லீம்னு பிரிச்சுனா அப்போ ஒவ்வொருத்தரும் இதேமாரி பிரிச்சுனா அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன மயிரை தான் பிடிக்கிட்டு போகும். இது யதார்த்தத்தை நான் சொல்கிறேன், நான் ஒரு யதார்த்தமான சூழலை சொல்கிறேன். ஓகே. இல்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த ஆர்டிக்கலில் நான் ஒன்று படித்தேன், சில ஹோட்டல் ஓனர்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்து ஓனர்ஸும் பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கன்வர் யாத்திரையின் போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடைக்குமே வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் இது மாதிரி கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமே அந்த யாத்திரையின் போது மட்டும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய இழப்பு தான், கடையெல்லாம் 3 நாள் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தாண்டி அந்த யாத்திரை போனவங்களுக்கு அப்போ உணவுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க தானே? நிச்சயம் கஷ்டம், அது இந்த சங்கிங்களுக்கு தெரியாது இல்லையா. இல்லை ஹோட்டல்காரருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி அந்த யாத்திரை போனவங்க இந்துக்கள் தான். ஸோ ஒரு பசி ஆடுறதுக்கு போய் ஒரு உணவகத்தில் வந்து சாப்பிடணும்னு போய் நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ஹோட்டலில். அப்போ அவங்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு சிக்கலின் காரணமாக எவ்வளோ தான் பசியோடு நடந்து போவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு விஷமத்தை நடத்திக்கிட்டே இருக்கணும், விஷம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷம பிரச்சாரத்தின் மூலயமா வந்து முஸ்லீம்களை ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு நெருக்குதல் ஒரு ஒரு அச்சத்தில் வந்து அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றது தான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம். அவனுக்கு நல்லா தெரியும் நட்டம் ஏற்படும், ஆனால் நட்டம் ஏற்பட்டாலும் அதனால் வேதனைப்பட்டாலும் நம்மளுடைய இலக்கை நம்ம வெற்றி அடையணும். அதனால் எத்தனை உயிர்கள் போகிறது கூட அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க. இது ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம். அவனுடைய இலக்கை வெற்றி பெறுவதற்காக அவன் எதுக்கு அவன் சேர்ந்த சமூகமே, அதாவது அவன் சேர்ந்த சனாதன கூட்டமே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அழிஞ்சால் கூட அவன் கவலைப்பட மாட்டான், அவன் இலக்கை வெற்றி அடையும். இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய உணவகங்களில் வந்து அவங்க செய்கிற உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு போராட்டத்தையெல்லாம் அறிவித்து இது பண்ணலாம் பண்ணியிருக்கு. இங்கே கூட ஒரு பைத்தியக்காரி பொம்பளை ஒன்று பேசினாங்க அன்றைக்கி, இந்த உமான்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் பிஜேபி ஒரு கிளவி ஒரு அதாவது கருத்தரை மாத்திரைகளை வந்து கலந்து கொடுக்குறாங்க. அதாவது யாருன்னு சொன்னால் முஸ்லீம் கிறித்துவ இந்த சொமோட்டாலாம் சப்ளை பண்ணுறாங்க, இது போன்றவங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு யூடியூப்பில் தான் பேசுது. ஏன் லூஸாங்க? யாராவது
ஹோட்டல்லேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்தா அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ கிடைக்குது இல்லையா? அதுக்காக அவன் உயிரை பணம் வச்சுட்டு ஓடுறான். ஏன்னா அந்த டைமிங் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் பண்ணி சீக்கிரம் வரலன்னா எனக்கு கேன்சல் பண்ணிவிடுவான்றான். பாவம் என்ன பண்ணுறான், போயிட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட் கூட ஆகிறானு, அரை மணி நேரத்தில் போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பஸ்ஸு கீஸு டாக்ஸிக்கு போயிட்டு அந்த ஒரு பத்து ரூபாய்க்கு போகிறவன் அவன் அந்த அந்த வாங்கிட்டு போகிற சாப்பாட்டில் கருத்திட மாத்திரை சொல்கிற மாதிரி நூறுரூவா இரநூறுவா கொடுத்து வாங்கி கலப்பானால் எப்படி? இதுதான் அரசஸ் அந்த பார்ப்பன புத்தியை பாருங்கள். இது யாராவது செய்வாங்களா? அந்த வேலையை ஒரு நாளைக்கு உழைக்கிறதே பாவம் நானூறுவா ஐநூறுவா யாராவது செய்வாங்களாங்க? அப்போ எந்த அளவுக்கு வன்மமான இந்த பேச்சுக்களை பாருங்கள், இது பொதுவெளியில் அழகாக போட்டு விட்டு அது என்னன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிறது கூட அந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு போன்ற இதெல்லாம் வந்து அப்பட்டமான மதவாதம். இது போன்ற மதவாதம்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு கொடூர தன்மை உள்ளது. இது யார் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். இது முழுக்க முழுக்க பிராமண கூட்டம் தான். இதை வந்து விஷமத்தனத்தை அழகாக போட்டுகிட்டே வருவாங்க. கேட்டால் என்ன பண்ணுவோம், நான் இடதுசாரின்னுவான். இடதுசாரியில் கூட ஒரு பாப்பா இருப்பான், அந்த விஷமத்தை போடும்போது கரெக்டாக போட்டுருவான். ஆனால் இடதுசாரிங்க, நான் மதச்சார்பற்றவாதி பையன் பண்ணுவான். ஆனால் கமலஹாசன் யார், திடீர்னு இடதுசாரி வேஷம் போடுவார், திடீர்னு கருப்பு சட்டை போட்டு நாத்திக வேஷம் போடுவார், திடீர்னு நான் வந்து பரமக்குடி தமிழன் என்னுவார், அடிக்கடி ஒரு வேஷம் நிறைய முகமூடி வச்சுருக்காரு பாருங்க. அவர் இல்லை, அவர் என்னை அவர் வந்து மையம் தானே சொல்லிக்கிறாரு. என்ன தன்னை வந்து மையம்னு சொல்லிக்கிறார்? அவர் எடுத்தோன்னு மையம் சொல்லலை. ஃபஸ்ட்டு இடதுசாரின்னு சொன்னார், அப்புறமா வந்து கருப்பு சட்டை போட்டு நானும் பெரியாருடைய பேரன்னு சொன்னார், பிள்ளைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் தமிழன், நான் பரமக்குடி பச்சை தமிழன்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு தான் வருவார் அவர், புரிஞ்சுங்களா? ஆனால் எந்த வேஷமும் தமிழ்நாட்டில் பழிக்காதுன்றது தெரியல. இதை வடநாட்டுன்னு தான் ஒரு கால் மேபி பழிச்சிருக்கலாம். அப்போ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வச்சுட்டே இருக்காம பாரு. ஆனால் அவன் மட்டும் அந்த விஷமத்தனம், அது என்ன விஷமத்தனம், கரெக்டாக அந்த விஸ்வரம்ன்ற ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி சித்தம், யாருடைய சித்தாந்தம், யூதர்களுடைய சித்தாந்தம், யூது சித்தாந்தத்தை அப்படியே வாங்கி அப்படியே காரி துப்பியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது, இது எல்லாம் அவனுடைய அந்த பிளான்டு ஒர்க்குங்க. அது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது அவனுங்களை. ஆனால் இந்துக்கள் ஒன்று. ஆனால் கமல் வந்து விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அப்படி உண்மையாலுமே இஸ்லாமிய சமூகத்தில் நான் குறைச்சி மதிப்பிடணும்னு அப்படி நான் காட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். சரி, குறைச்சி மதிப்பீடு காட்ட வேண்டியது இல்லையா? நீ ஒரே வார்த்தை என்ன சொல்லியிருக்கணும், ஏன் நாங்கள் வச்சு என்ன கோரி, நானும் போய் கோரிக்கை வச்சேன் அவங்ககிட்ட. நாங்கள் தான் முற்றுகையே போராட்டம் பண்ணோம். அவன் முன்னாடி அவன் வீட்டுக்கு முன்னாடி இந்த பேனர் கிணறுலாம் கழிச்சு நாங்கள் தான் எல்லாமே பண்ணோம். அவங்ககிட்ட என்ன கோரிக்கை வச்சோம், நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சோம், இந்தா நீ படம் வெளியிடுற இல்லையா, அந்த படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி அஞ்சு செகண்டு, எவ்வளோ அஞ்சு மணி நேரம் இல்லை அஞ்சு செகண்டு, இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரம் கற்பனையே, இது உண்மை இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவேன். கடைசி வரையும் போடலையே அவன், உன்னுடைய கதை கதாபாத்திரத்து வரக்கூடிய எல்லாமே கற்பனை தான், இது உண்மை கதை அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்டேங்க அவங்ககிட்ட. அது முக்கு முக்கு முக்குன்னு முக்கி கடைசியிலையும் போடவே இல்லை இல்லாமல் அப்படியே தான் ரிலீஸ் பண்ணேன். அப்போ அது உண்மை சம்பவமா? நான் என்ன சொல்கிறேன், அது உண்மை சம்பவமா? சேலஞ்ச் பண்ண தெரியும், ஒன் டு ஒன் உட்காந்து இப்படி விவாதம் பண்ண தைரியம் இருக்கா அவனுக்கு? ஏன் இந்த விஷமம்? இல்லை போய் ஆர்எஸ்எஸ் சேர்ந்துருக்கலாம், ஆர்எஸ்எஸ் சகா பயிற்சியில் பயிற்சி பெற்றவன் சொல்லு. அப்போ இவங்களுடைய அந்த நீங்கள் வந்து அந்த இப்போ கண்வர் யாத்திரையில் இந்த ஹோட்டல் முஸ்லீம் ஹோட்டல்களை மூட வச்சது, அதேமாதிரி அந்த உத்தரப்பிரதேசில் முஸ்லீம் பகுதி முஸ்லீம் தெருக்கள் பேரெல்லாம் வந்து வேறு வேறு தெருக்கள் பேர் வைக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இது சனாதன கோட்பாட்டு, அதாவது இந்த பாசிச பிராமண கூட்டத்தினுடைய ஒரு சதியினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்து கடவுள் பெயரில் தான் சில இஸ்லாமியர்கள் வந்து கடையே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் உத்தரப்பிரதேச யோகிநாத் அரசு வந்து இந்த விவகாரத்தை வந்து தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு கருதலாமா? தவறிவிட்டதில்லை, அவனுடைய சித்தாந்தமே அதுதானே, யோகி ஆதித்யநாத்துடைய சித்தாந்தமே அதுதானே, அவன் சனாதன கோட்பாட்டு கொள்கையை ஏற்றுக்கிட்டாப்புல. ஆனால் அவனை தூக்கி பந்தடிச்சிடுவாங்க. இப்போ ஒன்றும் தெரியல, இப்போ புதுசாக வந்திருக்கப்பில்ல, கல்யாண் சிங்கை எப்படி பயன்படுத்தினாங்க, உமாபாரதி எப்படி பயன்படுத்தினாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகணுன்னா நூற்றுக்கணக்கான பேர் சொல்லிகிட்டே போகலாம். அத்வானி உட்பட எத்தனையோ பேர் பயன்படுத்தி நிறவத்தோடு கேவலமாக தூக்கி போடுவாங்க. நிறவத்தாச்சும் கழுவிட்டு ஊதிட்டு குழந்தைங்க விளையாட்டி இருக்கோம், இவனுங்க அது கூட லாய்க்கெல்லாம் தூக்கி போடுவானுங்க. அப்படி தான் தூக்கி போட்டுருந்தான் கல்யாண் சிங்கெல்லாம். ஒரு காலத்தில் பாஜகவில் ஆர்எஸ்எஸில் கல்யாண் சிங்னு சொன்னால் உள்ள இந்தியாவே திரும்பி பார்க்கும். பாபர் மசூதி இஷ்யூ அவங்க தான் எடுத்தாங்க, எடுத்து என்ன ஆனப்பில்ல, அதே தான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்தி தூக்கி போடுவோம். ஏன் மோடி என்ன தூக்கி போட போகிறாங்க பாருங்கள், காணாமல் போய்ட்டு வந்தாலெல்லாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு கார்பரேட், அது ஒரு கம்பெனி, கம்பெனியில் வந்து மேனேஜராக வாட்ச்மேனாக கக்கூஸ் கழுவுறனா எல்லோரும் இருப்பான். கேட்டால் நாங்கள் பாருங்கள், நாங்கள் பிராமணன் சொல்கிறது போய், நாங்கள் பாருங்கள் எங்கள் இதில் பாருங்கள் பிற்படுத்தப்பட்டவர் அவர், இவரும் பிற்படுத்தப்பட்டவர், அவர் எஸ்சி அவர் எஸ்டி அவர் சிறுபான்மை இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க.
கட்சிக்குள்ளே அணி வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கார்பரேட் சித்தாந்தம் அவங்களுக்கு. அவங்க பாருங்க, இந்துஸ்தான் கூட சொல்ல மாட்டானுங்க பாருங்க, பாரத் பாரத்னே சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இந்துஸ்தான் என்பது அவனுக்கு பிடிக்காது, ஹிந்து என்றது அவனுக்கு பிடிக்காத சொல். ஏன்னா ஆங்கிலனால் சுட்டப்பட்டது தான் இந்து என்ற பெயர், புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து அரசியலுக்காக இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள் தான். ஆக இந்த யூபியில் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் வந்து, இது ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம். இது அந்த சித்தாந்தத்தினுடைய எதிரொலி தான் இந்த கடைகள் பேரை மூடணும்னு சொல்கிறது. அந்த ஒரு யாத்திரையும் போது மூடு, அதுவும் போது ஒரு இஸ்லாமிய மாணவியோட வீடு இடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு பரிந்துரைக்க மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்து.